வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தலைப்புல வந்து தோரண கணபதி வழிபாட்டை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த தோரண கணபதி வழிபாடு அப்படிங்கிறது கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கத்தை நமக்கு சொல்லி தருவது. அதாவது வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மனிதனா பிறந்துட்டால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காக்கா குருவியா பிறந்திருந்தா கவலை இல்லை. ஆனா மனிதனா பிறந்துட்டா நம்மளை வந்து சுத்தி அடிக்கிற இல்லங்க விவகாரங்கள், வழக்கு தொல்லைகள், எதிரிகள், எதிர்ப்புகள் இப்படி ஏராளமா நமக்கு வந்து வந்தே இருக்கும். ஆனா இது அத்தனையும் விட ரொம்ப அதிகம் நம்மளை வந்து பாதிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன். கம்பர் கூட சொல்வார், கடன் பட்டார் நஞ்சம் போல் கலங்கினாலும் இலங்கை வேண்டாங்க. கடன் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை தருவது. இந்த கடன் ஏன் ஏற்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பூர்வ புண்ணியம் அப்படிம்பாங்க, ஊழ்வினை அப்படிங்கிறாங்க. நவகிரகங்கள் தான் அதுக்கு காரணம். அது மிக முக்கியமான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான். வண்ணத்தில் நீளத்திற்கு சொந்தக்காரர், கருப்பு ஆள்பவர், கரும வினைகரகம், உழைப்பை அதிகமாக்கி ஊதியத்தை குறைத்து கொடுப்பவர், தர்மபுத்திரன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவான் தான் முக்கிய காரணகர்த்தா. அவர் தான் வந்து வழக்கு, நோய், எதிரி, எதிர்ப்பு, கண்டம், கண்டனங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடியவர் அவர் தான். ஆனாலும் சாஸ்திரத்தில் இன்னொரு கிரகம் ஒன்று இருக்கு. அது வந்து ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம். அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறப்படும். லக்னத்திற்கு ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம் வந்து ரண ரோக சத்துருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரணம்னா காயம், ரோகம்னா நோய், சத்துருனா எதிரி, எதிர்ப்பு, கடன் தொழில்களை தருகிற கிரகம். அந்த வகையில் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஜாதகத்தில் வந்து லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் சுப கிரகம் நின்று லக்னத்திலையும் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்திலையும் பாவ கிரகங்கள் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தாது. அந்த வருமானம் முழுக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் செலவாகிட்டே இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது வந்து முடியாது. வந்ததெல்லாம் ஒன்றும் மகராஜன் கப்பல் மாதிரி அது பாட்டு வருமானம் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் ஆறாம் பாவத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னால் கடனுக்கு வட்டி கட்டியே அவரால் வந்து வாழ்க்கை முழுக்க வந்து அன்பு கூடாது. அவ்வளவு நெருக்கடிகளை அவர் சந்திச்சுருவார். அதே ரெண்டாம் பாவத்துக்குரிய வந்து பனிரெண்டாம் பாவத்தில் ரத்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கடனுக்கு வந்து வட்டி கட்ட கட்டுறதுக்காக சில சொத்துக்களையும் பொருள்களையும் வந்து விட்டு தான் அந்த கடனை அடங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவார். இன்னொன்று இருக்கு, இதில் வந்து ரொம்ப மோசமான ஒரு கிரக சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் பாவங்கிறது வந்து ஒரு அவருடைய அசையா சொத்து வீடு வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த வீட்டுக்குரிய கிரகம் வந்து ஆறாம் பாவத்துக்கு போய் ஆறாம் பாவத்துக்குரிய கிரகம் வந்து நாலாம் பாவத்துக்கு இதைத்தான் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாலும் ஆறும் பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுவதற்காக, நிலம் வாங்குவதற்காக, அல்லது வாகனங்கள் வாங்குவதற்காக கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் திரும்ப வந்து அந்த வீட்டையோ சொத்துக்களையோ வாகனத்தையோ விற்று தான் அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு அவர் வந்து தள்ளப்படுவார். இது வந்து இந்த நாலு ஆறு பரிவர்த்தனை யோகத்தினால் வரக்கூடிய பிரச்சனை. சரிங்க, இன்னும் வந்து இந்த மாதிரி நிறைய கிரக நிலைகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கடன் தொல்லையிலேருந்து விடுபடுவதற்கு என்னங்க செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஆன்மீக மார்க்கத்தில் வந்து தோரண கணிப்பாதி வழிபாடு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன தோரண கணபதி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அம்மன் கோயில்கள்ல பிரத்யோகமாக அம்மன் மட்டுமே இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சி காமாட்சி அம்மன், அந்த மாதிரி அம்மன் கோயில்கள் மட்டுமே இருக்கக்கூடிய விநாயகருக்கு தோரண கணபதி அப்படின்றது. அதாவது முகப்பு உள்ள போகும்போதே வந்து முகப்புல இருப்பார் அந்த கணபதி, அவருக்கு வந்து தோரண கணபதி அப்படின்றது. இந்த தோரண கணபதிய திங்கக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் அந்த விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை கட்டி போட்டு முக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய மா, பழ, வாழை இந்த பழங்கள் வந்து அவருக்கு வந்து சமர்ப்பித்து தொடர்ந்து வந்து ஒரு
27 வாரங்கள் வழிபாடு செய்யும் அப்படின்னு சொன்னா, காலப்புத்திர பாம்பு மாதிரி கால நேரமாகவே கடன் தொல்லை சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனை வந்து முற்றில் விழுவதற்கான வாய்ப்பு உருவாகும். கணபதியின் அருளால் நமக்கு நல்லது நடக்கும். இது வந்து அனுபவம் இல்லை. தோரண கணபதி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. அதாவது சொல்லுவாங்களே, வழிபாடு அப்படிங்கிறதும் பரிகாரம் அப்படிங்கிறதும் ஓங்கி அடிப்பதை தாங்கி விடக்கூடிய ஒரு சக்தி அது. அடி வந்து நமக்கு நேராக வருகிறாங்க, ஒரு தாங்கல் சக்தி. என்னதான் வந்து கிரக சூழ்நிலைகள் இருந்தாலும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு அது ஒரு தடுப்பு அரணாக, கடன் தொழிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு ஒரு மார்க்கம் தோரண கணபதி வழிபாடு. இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. வாழ்க்கையில் கடன் என்கிற வார்த்தையை முற்றிலும் நீக்கி நல்லறிவு பெறலாம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தவறுகள் இருந்தால் திருத்தி மேலும் ஒரு சிறப்பாக செய்வதற்கு வழிவகுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.